வணக்கம் மாலை முரசு செய்திகளுக்காக ஸ்டெல்லா பெனடிக்ட் முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு. சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது. சென்னை, கோவை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எதிர்க்கட்சியினர் ரயில் மறியல். தமிழகம் முழுவதும் அனைத்துக் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம். அதிமுக ஆட்சியை கலைக்க ஸ்டாலின் சதி செய்வதாக அமைச்சர் ஜெயக்குமார் பகிரங்க குற்றச்சாட்டு. போராட்டங்கள் வன்முறையாக மாறிவிடக்கூடாது என கமலஹாசன் கோரிக்கை. மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி அதிமுக எம்பிக்கள் தொடர் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 21வது நாளாக முடக்கியது. மான் வேட்டையாடிய வழக்கில் நடிகர் சல்மான்கானை குற்றவாளியாக அறிவித்தது ஜோத்பூர் நீதிமன்றம். அதிகபட்சம் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என தகவல். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து சென்னையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நடத்திய மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அண்ணா சாலை அருகே நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷம் எழுப்பினர். இதையடுத்து அண்ணா சாலையில் இருந்து மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை வரை ஊர்வலமாக சென்றனர். கைகளில் பதாகைகளை ஏந்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மெரினாவில் மறியல் போராட்டம் நடத்திய ஸ்டாலின் உள்பட அனைவரையும் போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பெருநகரங்களில் போராட்டக்காரர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் திராவிட கட்சியினர் நூற்றுக்கணக்கானோர் தண்டவாளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று சென்னை ஆவடி ரயில் நிலையத்திலும் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவை ரயில் நிலையத்திலும் எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சிகளும் கலந்து கொண்டன. எடப்பாடி அரசு கண்டிக்கின்றோம், 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 கண்டி
இதனிடையே மத்திய அரசை கண்டித்து பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மைதீன்கான் தலைமையில் நெல்லை ரயில்வே ஆற்றுப்பாலத்தில் திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அந்த வாழ்வாதார பிரச்சனையை உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத மத்திய அரசு மாநில அரசையும் கண்டித்து இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டணியோடு செயல் தலைவர் தளபதியுடைய ஆலோசனையின்படி தமிழகம் எங்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அனைத்து கட்சி கூட்டணியோடு இன்று நாங்கள் நெல்லையிலே கொக்கரகுளத்தில் ரயில் மறியல் செய்திருக்கிறோம். திருவனந்தபுரத்தில் இருந்து பொள்ளாச்சி வழியாக மதுரை சென்ற ரயிலை மறித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் தண்டவாளத்தில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி ஓசூரிலும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் விரைவு ரயிலை மறித்து தண்டவாளத்தில் அமர்ந்த போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று மேட்டூரிலிருந்து குன்னூர் நோக்கி இயக்கப்பட்ட மலை ரயிலையும் லெவல் கிராஸ் அருகே மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டன. 20 நிமிட தாமதத்திற்கு பின்னர் மலை ரயில் மீண்டும் புறப்பட்டு சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையத்தில் திமுக தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு தோழமை கட்சிகளும் கலந்து கொண்டனர். மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் மும்பை விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் திமுக, மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நடத்திய சாலை மறியல் போராட்டங்களால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சென்னை சைதாப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் அக்கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலைகளில் நகர முடியாமல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஒரு மகத்தான முழடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முழடைப்பு ஒரு போராட்டத்தின் பகுதியாக மறியல் போராட்டம் ஈடுபட்டிருக்கிறோம். வரக்கூடிய 9ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியின் சார்பாக தமிழகத்திலுள்ள மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுகின்ற வரையில் இந்த போராட்டம் தொடரும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதேபோல் சென்னை கோயம்பேட்டில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றதால் போராட்டக்காரர்கள் பேருந்தின் முன் படுத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
திருவாரூர் சுங்கச்சாவடி அருகே முழு அடைப்பை மீறி இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து திமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மதுரை மீனாட்சி பஜார் பகுதியில் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் 5 கண்பாலம், புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து முடங்கியது. தமிழகம் எங்கும் நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சென்னை அம்பத்தூர் பகுதியில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி சிறு தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கம் சார்பில் முழு கடையடைப்பு செய்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோட்டில் நடைபெற்ற கடையடைப்பு போராட்டத்தால் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி திருவெறும்பூர் பெல் நிறுவன ஊழியர்களின் அனைத்து சங்கங்களும் இணைந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. அப்போது பணிக்கு வந்த ஊழியர் ஒருவரின் கார் அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தில் 12,000க்கும் மேற்பட்ட வர்த்தக மற்றும் நிதி நிறுவனங்கள், மருந்து கடைகள், உணவகங்கள், ஜவுளி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகளின் முழு அடைப்பு போராட்டத்தால் வாணியம்பாடி நகரமே வெறிச்சோடி காணப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழக மக்களுக்கு அநீதி இழைத்து வரும் மத்திய அரசை கண்டித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அனைத்து கடைகளும் காலை முதல் அடைக்கப்பட்டிருந்தன. அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டது. குமரி மாவட்டம் குளச்சல், கருங்கல், தக்கலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள், கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கின. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், விளாதிக்குளம், கயத்தார், ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் உள்ள கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. மேலும் பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கின. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 90% கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நாகர்கோவிலில் மளிகை கடைகள், உணவகங்கள் உள்ளிட்டவைகள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் தவித்தனர். பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தாலும் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பழனியில் உழவர் சந்தை இயங்காத காரணத்தால் காய்கறிகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டன. பழனியில் பேருந்துகள் குறைவாகவே இயக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான மத்தூர், புலியூர், அரசம்பட்டி, சந்தூர், வேலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பந்த் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் சுமார் 1,000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டிருந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடலூரில் வழக்கம்போல் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பயணிகள் இன்றி பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டன. நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் போன்ற சுற்றுலா தலங்களில் பேருந்துகள், ஆட்டோக்கள், டாக்ஸிகள் ஓடாததால் பக்தர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முழு அடைப்பை மீறி இயங்கிய பேருந்துகள் கடைகள் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் முழு அடைப்பை மீறி இயக்கப்பட்ட 4 அரசு பேருந்துகளின் கண்ணாடியையும் பால் ஏற்றி சென்ற ஆட்டோவின் கண்ணாடியையும் திமுகவினர் கல்வீசி உடைத்தனர். பரவாயில்ல,
புதுச்சேரியில் முழு அடைப்பு காரணமாக அம்மாநிலத்தின் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. ஆனால் தமிழக அரசு பேருந்துகள் அங்கு வழக்கம் போல் இயங்கின. இதனால் போராட்டக்காரர்கள் பேருந்துகளின் கண்ணாடியை உடைத்து தாக்குதல் நடத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தின் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் பழக்கடை ஒன்று மட்டும் வழக்கம் போல் இயங்கியது. இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் அம்மா பழக்கடையை அடித்து நொறுக்கினர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வழக்கம் போல் இயங்கிய 10க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை வழிமறித்த திமுகவினர் அவற்றின் காற்றை பிடுங்கிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 5 கண் பாலம் அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து நடைபெறும் தொடர் போராட்டங்களால் புதுச்சேரி மற்றும் தமிழக எல்லை மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைப் போல் புதுவையிலும் மத்திய அரசை கண்டித்து இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு ஆளும் கட்சியின் தரப்பிலும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடைகள், பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. இந்த முழு அடைப்புக்கு தொழிலாளர் வியாபாரிகள் சங்கங்கள் மற்றும் தோமுசா AICETUC உள்ளிட்ட பிரதான தொழிற்சங்கங்களும் ஆதரவு அளித்துள்ளன. இந்நிலையில் புதுவையில் எந்த பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. மேலும் நகருக்குள் இயக்கப்பட்ட தமிழக அரசு பேருந்துகளின் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டன. இதனிடையே தமிழகத்தில் நடைபெற்று வரும் எதிர்க்கட்சிகளின் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தமிழகத்திற்குள் கர்நாடக பேருந்துகள் இயங்காது என அம்மாநில போக்குவரத்து கழகம் செய்தி வெளியிட்டுள்ளது. போராட்டம் முன்னதாக அறிவிக்கப்பட்டதால் அதிக அளவிலான மக்கள் தங்களது பயணத்தை ரத்து செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்க இரு மாநில எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஆட்சியை கலைக்க திமுக செயல் தலைவர் செயல் திட்டம் தீட்டுகிறார் என அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் திமுகவினர் செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு சட்டத்துக்கு புறம்பாக மக்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கத்தினர் அசோக் பில்லரில் அமைந்துள்ள அஞ்சல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அழுத்தம் கொடுக்க கண்டிக்கின்றோம்.
திமுகவின் முழு அடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பை அடுத்து தமிழகம் முழுவதும் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம், பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் அரசு தரப்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அதற்கு போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதேபோன்று மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தில் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். காவிரி நீரை பெறும் வரை மக்களின் போராட்டம் ஓயாது. நிச்சயமாக மத்திய அரசு இந்த தமிழகத்தை திரும்பி பார்த்து இவர்கள் போராட்டத்தினால் பெரும் ஒரு விளைவுகளை சந்திக்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் இதற்கு நல்ல தீர்வை மத்திய அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் இந்த தமிழக மக்களின் ஒரு நோக்கம். இதேபோன்று கும்பகோணம் மாவட்டத்திலும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டம் காரணமாக பல இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சிறு கடைகள் முதல் வணிக வளாகங்கள் என அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த இலங்கை கடல் கொள்ளையர்கள் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் நாகு சம்பா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ரமேஷ், லட்சுமண் உள்ளிட்ட 5 பேர் நேற்று மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கோடிக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடல் கொள்ளையர்கள் இரும்பு கம்பிகள் கொண்டு மீனவர்களை தாக்கியுள்ளனர். மேலும் மீனவர்களிடமிருந்து கத்தியை காட்டி மிரட்டி படகுகளில் இருந்த 100,000 மதிப்பிலான பொருட்களையும் எடுத்து சென்றுள்ளன. இதனால் செய்வதறியாமல் திகைத்த மீனவர்கள் அவசரம் அவசரமாக கரைக்கு திரும்பினர். கடல் கொள்ளையர்களின் தாக்குதலில் படுகாயமடைந்த மீனவர் நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.